ஹை ஃப்ரெண்ட்ஸா, கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இது விடையை பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சிலபஸில் வந்து நம்ம கவர் ஆகும். சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்ட்டு இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இடத்துல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. Part 1, Part 2, Part 3 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் ஓகே இயல் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஓகேங்களா. 12th இருக்கும் நியூ புக்கில், அதேமாதிரி ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே Part 2, Part 3, Part 4 அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து Part 1 சிலப்பதிகாரத்தில் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு Part 1 சரிங்களா. சரி ஓகே பார்க்கலாம். இந்த முத இயலில் சரி 2nd இயலில் 1st part வந்து சிலப்பதிகாரம். இந்த செயல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஓகேவா. அதை வச்சு தான் நம்ம இந்த இதில் ஷார்ட்கட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாடல் வரி பாருங்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளர் வெண்குடை போன்று ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் வரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்த பாடல் வரி சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கத்தை பாடலினுடைய பொருள் மட்டும் நான் ஓரலாக சொல்லிடுறேன் ஓகேவா. இந்த பொருளில் ஒன்றுமே கிடையாது, இதை வச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தேன் நிறைந்த ஆத்தி மலர், ஆத்தி மலர்னு ஒரு மலர், அந்த மலரை வந்து மாலையாக அணிந்த சோழ மன்னனே. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு இயற்கையோடு வந்து என்ன பண்ணுவாங்க, சோழ மன்னனை ஒப்பிட்டு சொல்லிடுவாங்க அவ்வளோதான். இந்த CL2 ஃபுல்லாகவே அந்த இயற்கையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, நேச்சர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆத்தி மலர் மாலையை அணிந்தவனே சோழ மன்னனே, அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. வெண்கொற்ற குடையனா அந்த அவன் சீட்டில் உட்காந்துருக்கும் போது மேலே குடை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒன்றும் கிடையாது, இது நான் சொல்கிறது மட்டும் காதலுக்கு வாங்கிக்கிங்க, இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா. அதே போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. ஸோ அது மாதிரி ஓகேவா, அது மாதிரி வெண்ணிலவும் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதாவது சோழ மன்னனுடைய அதையும் அந்த இயற்கையும் என்ன பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க அவ்வளோதான். அந்த வெண் கொற்ற கொடி எப்படி வந்து குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த வெண்ணிலவு, வெண்ணிலவுனது நிலா, நிலா வந்து பார்த்தோன்னா அந்த ஒளி மூலமாக வந்து உலகுக்கு வந்து என்ன பண்ணுது, குளிர்ச்சி இன்பத்தை கொடுக்குது அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதே மாதிரி செகண்டு பாருங்கள், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யும் சோழ மன்னனே. இந்த பாருங்கள் எப்படி அடைய இது பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒப்புமைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். காவிரி ஆறு பாய்ந்து வரும் வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யும் சோழ மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல. ஆணை சக்கரம்னா ஐ திங்க் வந்து அந்த போருக்கு போகும்போது அந்த ஒரு இது மாதிரி தேர் மாதிரி வச்சுட்டு போவாங்க, அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா தேர் சக்கரம் மாதிரி இருக்கும் போருக்கு வந்து மன்னனுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. ஸோ அந்த ஆணை சக்கரம் வந்து எந்த அளவுக்கு அந்த சக்கரம் வந்து இப்படி பெருசாக அப்படி இருக்கோ அது மாதிரி கதிரவன் ஓகேங்களா, சூரியன் வந்து பார்த்தோன்னா இமயமலை, அதாவது நிறைய சிகரங்களை கொண்ட அந்த இமயமலை ஓகேவா. இமயமலை இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், கதிரவன் சூரியன் வந்து என்ன பண்ணுது, அந்த இமயமலையை சுற்றி வர்றது வந்து அந்த ஆணை சக்கரம் சுற்றி வர்றது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணுறாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது இதுலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா, நான் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி அச்சம் தரும் கடலை, அச்சம் தரும் கடல்னால் கடலை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்த மாதிரியான கடல் எல்லையாக வச்சிருக்கக்கூடிய மன்னன் மன்னன் வந்து பார்த்தோன்னா உலகுக்கு என்ன பண்ணுறாரு, அருள் செய்கிறார் ஓகேவா. அதே மாதிரி தான் மலையில் மழை வந்து என்ன பார்த்தோன்னா வானத்துலேருந்து மழை பொழியுது, மழை பொழிஞ்சு மக்கள் என்ன பண்ணுது, அது பாதுகாக்குது புரியுதுங்களா. ஸோ மன்னன் மக்களை பாதுகாக்கிறாரு, அதே மாதிரி தான் மக்களை வந்து பார்த்தோன்னா வானிலிருந்து பொழையக்கூடிய மலை வந்து மக்களை பாதுகாக்குதுன்னு அந்த கம்பேர் பண்ணுறாரு ஓகேவா. அருள் செய்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல மலைங்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க, வானிலிருந்து மழை வருது மண்ணுட்டிருந்து அருள் வருது அவ்வளோதான் ஓகேங்களா. இதை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகே. இப்போ நம்ம இது என்னென்னா இதே இது பாடல் வரியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்த பாடல் வரி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், இந்த பாடல் வரி எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதுமானது. என்னென்னா இங்கே பாருங்கள், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், இந்த திங்கள் வரும், இந்த திங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாயிறு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், இந்த இடத்துல என்ன எழுதணும், மன்னன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இயற்கை ஒப்பிடுதல் அப்படின்னு போட்டுச்சுங்க. மன்னன் ப்ளஸ் இயற்கை ஒப்பிடுதல், இதான் கரு. நம்ம இந்த செயல் பகுதியுடைய கரு என்னது, மையம், அதாவது தீம்னு சொல்லுவாங்கள்ல மைய கருத்து. மன்னன் ப்ளஸ் இயற்கை இது ரெண்டும் ஒப்பிடுதல் ஓகேங்களா. இந்த திங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், நிலவுன்னு அர்த்தம், நிலா நிலவு. ஞாயிறு என்னது, கதிரவன் சொல்லுவாங்க ஓகேங்களா, கதிரவன் அல்லது சூரியன் ஏதோ ஒன்று ஓகேங்களா. கதிரவன் ஞாபகம் வச்சுங்க, கதிரவன் என்னது சூரியன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மாமலை, மலைங்கிறது என்னது, மலை எப்போ போல நார்மலான மலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நிலவு
இந்த சூரியன் மலை இந்த மூணையும் மன்னனோட ஒப்பிடுறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்ப இந்த மூணு வந்தாலே வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரிதுங்களா? சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை எழுந்தது யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். ரொம்ப முக்கியமானது. இளங்கோவடிகள் அப்படின்னு வந்தாலே எல்லா இடத்துலையும் அடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இளங்கோவடிகள் அடின்னு வருதான், அடி ஞாபகம் வச்சுங்க. சிலம்பு, ஓகேவா? சிலம்பு, சிலம்புனது, சிலம்புனது குச்சி தானே, குச்சியில் தானே அடிப்பாங்க. அப்போ சிலம்படிகள் அப்படின்னா சிலப்பதிகாரனாலே இளங்கோவடிகள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சிலம்பில் தான் வந்து அந்த சிலம்புனாலே குச்சி, குச்சியில் தான் பெரம்பில் தான் அடிப்பாங்க அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடல் வரி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுலன்னா ஒன்றுமே கிடையாது. திங்கள் வரும், ஞாயிறு வரும், மழை வரும். திங்கள், ஞாயிறு, மழை. அதே மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள், போற்றுறதும் போற்றுறதும் போற்றுறதுன்னு வரும். அப்போ இந்த மூணு வார்த்தை முக்கியம். என்னென்ன வார்த்தை? திங்கள், ஞாயிறு, மழை. ஓகேங்களா? இந்த மூணுமே வந்தாலே நமக்கு என்னது போற்றுறதும்னா என்ன அர்த்தம்னா கொண்டாடுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? போற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொண்டாடுறதுன்னு கூட ஞாபகம் வச்சுங்களேன். கொண்டாடுறது, ஜாலியாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் போற்றுறதுன்னு போட்டு வச்சுங்க. போற்றுதும் என்ன? இங்கே பாருங்கள், திங்கக்கிழமை. ஓகேங்களா? திங்கக்கிழமை மழை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஏன்னா ஞாயிறு திங்கள்னாலே வந்து பார்த்தினா ஒன்றும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்பவும் போல் லீவு. திங்கக்கிழமை மழை வந்துச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்குமா? ஸ்கூலில் ஜாலியாக இருக்குமா? ஸ்கூல் லீவ் போட்டுருவாங்கன்ட்டு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஜாலி எப்பவும் போல், அதேமாதிரி திங்கக்கிழமை மழை வந்தாலும் ஜாலி. போட்டுறதுன்னு என்னது? கொண்டாடுறது. ஸோ இதெல்லாம் வந்தாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், அடி. ஓகேங்களா? ஏன்னா ஏன் அடி? இந்த திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்து அச்சா இந்த மாதிரி வந்தால் லீவ் போட்டலாமே, ஸ்கூலுக்கு போனால் அடி கொடுப்பாங்களே, இன்றைக்கி ஹோம் ஒர்க் இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமைனாலே ஹோம் ஒர்க் இருக்கும் கண்டிப்பாக, தெரியுமில்ல? திங்கக்கிழமைனாலே நமக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹோம் ஒர்க் ரெண்டு நாள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு நாள் நம்ம வந்து ஹோம் ஒர்க்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், எதையும் படிச்சிருக்கவும் மாட்டோம். அந்த அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தான் ஐயோ இது பண்ணுமே அது பண்ணுமேனு ஸ்கூலில் போய் உட்காந்து நண்பனோட நோட்டை வாங்கி அந்த பத்து நிமிஷம் கடை கடை கடைன்னு கிரிக்கி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், இதே பாடல் வரி தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ நீங்கள் இந்த கீவேர்டு வந்தால் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடல் வரி மட்டும் நல்லா, இது ஒன்று மட்டும் எழுதி வச்சுங்க. திங்களை போட்டதும், திங்களை போட்டதும். ஏன்னா இதை கொடுத்து கேட்பாங்க டைரெக்டாகவே, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. நூல்னால் என்னது? சிலப்பதிகாரம். ஆசிரியர் யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு அங்கே மேலே கொடுத்துருக்க அதே பாடல் வரி தான், இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுலேயும் போட்டுருவோம் போட்டுருவோன்ட்டு வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிலாவோட கம்பேர் பண்ணுறாங்க, இது சூரியனோட கம்பேர் பண்ணுறாங்க, இது மலையோட கம்பேர் பண்ணுறாங்க. மேலே இருக்கக்கூடிய அதே இது தான் இங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க பாடல் வரி. அந்த பாடல் வரியை தான் உங்களுக்கு பேரகிராஃப் பேரகிராஃபாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு சில இது இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த திங்கள்னால் நம்ம நிலவுன்னு சொன்னோம், ஞாயிறுனா கதிரவன், வேறு என்ன? திகிரினா ஆணைச்சக்கரம். திகிரி ஆணைச்சக்கரம், திகிரினா திமிரு. அந்த ஆணைச்சக்கரத்தில் ஏறிட்டாலே ஒரு திமிரு இருக்கும் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வேறு என்ன? நாமநீர்னால் கடல். ஓகேங்களா? நாமநீர்னால் என்னது? கடல். ஓகே, வேறு என்ன? ஓகே, நம்ம கீழே பார்க்கலாம், பொருள் தருகளை கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பொருள் தருகளை கேள்வி கேட்பாங்கப்பா. சரிங்களா? திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். ஓகேங்களா? கொங்குனா என்னது? மகரந்தம். அலர்னா மலர்தல், அலர்னா மலர்தல். ஓகேவா? ஒரு பூ மலருது அப்படிங்க மாதிரி. திகிரினா ஆணைச்சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நான் வந்து ரெட் கலர் காட்டணும் அது ரொம்ப முக்கியம். திங்கள் ரொம்ப முக்கியம், திகிரி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதேமாதிரி கொங்கு மகரந்தம் இதுவும் முக்கியம். அடுத்து பாருங்கள், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். ஓகேங்களா? பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை, இது ரொம்ப முக்கியம். நாமநீர், நீர்னு வந்துருச்சு கடல், அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா என்னது? கருணை அளிக்கிறது. ஸோ இது நம்ம முக்கியம் கிடையாது, அலிங்கிறது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அழினானது கொடுக்கறது, கொடுக்கறதுனானது கருணை கொடுக்கறது, அதாவது தர்மம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ திங்கள் நிலவு, கொங்குனா மகரந்தம். ஓகேங்களா? கொங்குனா மகரந்தம். அலர், அலர் மலர் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. திகிரி ஆணைச்சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேரு இமயமலை, இது ரொம்ப முக்கியம். மேரு இமயமலை வந்து ஃபஸ்ட்டு நேராக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோணையாக மாறிடுச்சு அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. இமயமலை ஃபஸ்ட் நேராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மடிப்பு மலையாக மாறிடுச்சு அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. நாமநீர், நீர்னானது அச்சம் தரும் கடல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். அழினா கருணை. ஓகே, இப்போ பொருள் தருகிற அளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது எதுவும் சார், நான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறேன் சார், எனக்கு பின்னாடி மறந்தாலும் மறந்துடனா நீங்கள் எழுதி வச்சுருங்க.
ஈஸியாக என்ன பண்ணீங்க, பின்னாடி வந்து படிக்கும்போது ஈஸியாக போயிடும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பாடலின் பொருளில் எதுவுமே எழுத தேவையில்லை, டைரெக்டாக நூல்வெளிக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், சிலப்பதிகாரத்தை பற்றி என்னங்கிறது பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் அப்படின்னாலே அது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, ஃபஸ்ட் இயர். ஓகே, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் வந்து என்னது, சிலப்பதிகாரம். ஓகே, சிலப்பதிகாரத்தை எழுந்தது யார், இளங்கோவடிகள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிலப்பதிகாரம்னு ஹெட்டிங் போட்டு ஆசிரியர் இளங்கோவடிகள், அவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தோன்னா சிலப்பதிகார பதிகம் தான் சொல்லுது. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு, மூணாவது பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆசிரியர் இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர். அதே மாதிரி இவர் வந்து காலம் இரண்டாம் நூற்றாண்டு. இந்த இளங்கோவடிகள் என்னது, அடி அடி கொடுக்கறதுனால யார்ட்டு போய் சேர மாட்டாங்க. அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, இவங்ககிட்ட போனால் அடி கொடுப்பாண்டா அப்படின்ட்டு யார்ட்டி சேர மாட்டாங்க, அதான் சேர மன்னர். ஓகேங்களா? அதே மாதிரி அடினாலே வந்து பார்த்தோன்னா என்னது, அடினாலே திருக்குறள் இரண்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ இரண்டாம் நூற்றாண்டு அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, அடினாலே இரண்டடி அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, இரண்டாம் நூற்றாண்டு. ஓகே, இல்லைனா ரெண்டு அடி அடிப்பான், போனால் ஒரு அடி இல்லை, ஒரு அடிக்கு ரெண்டு அடி அடிப்பான், அதனால் அவங்க கூட சேரக்கூடாது, அதான் சேர மன்னர். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள், அதில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம். ஓகே, முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு பாயிண்ட்டு, ரெண்டு பாயிண்ட்டு, இந்த இரண்டாம் நூற்றாண்டு மூணு பாயிண்ட்டு, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று நாலாவது பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்துக்கு மறுபெயர் இருக்குது, என்னதுன்னா முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரங்கிறதே ஒரு காப்பியம் தான், அதில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துக்கான சிறப்பு பெயர். ஓகேங்களா? கேட்பாங்க, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது, முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க, எது, சிலப்பதிகாரம். அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம்ங்கிறது இரட்டை காப்பியத்தில் ஒன்று. இரட்டை காப்பியனானது இரண்டு காப்பியங்கள் இருக்குது, ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ரெண்டுமே வந்து அவங்க கதை தான். ஏன்னா கண்ணகி கோவலன், கண்ணகி கோவலன் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி பார்க்குறது வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இந்த கண்ணகி, இந்த கோவலனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கீப் இருக்கும். ஓகேங்களா? அவங்க பேர் தான் மாதவி. ஓகேங்களா? இந்த மாதவியோட, சாரி, மாதவியோட பொண்ணு தான் மணிமேகலை. ஓகேங்களா? மணிமேகலை. ஸோ இந்த மணிமேகலை பற்றி படிக்கிறது மணிமேகலை காப்பியம். இந்த அப்போ சிலப்பதிகாரம்ங்கிறது கண்ணகி கோவலனுடையது, அப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டுமே சேர்ந்து தான் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து கதை வந்து ஒரே சேம்குள்ள தானே வருது, அதனால் அது வந்து இரட்டை காப்பியம். ஓகேங்களா? கேட்பாங்க, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். ஓகேங்களா? அடுத்து அவ்வளோதான். இது வந்து பாடல் வந்து திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் அமைந்துள்ளது. இது தேவையில்லை. அப்போ மொத்தம் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். சிலப்பதிகாரத்தை இது பண்ணது இளங்கோவடிகள், இவர் சேர மன்னரை சேர்ந்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சேரமனை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகாரம் பதிகம் கூறுகிறது. இது பிரச்சனை கிடையாது, நம்ம தேவையில்லை. அதே மாதிரி காலம் இரண்டாம் நூற்றாண்டு, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், இதை நான் சொல்ல மாதிரி, தமிழினுடைய முதல் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில்தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். தமிழின் முதல் காப்பியம் எது, சிலப்பதிகாரம் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக. அப்போ ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு பாயிண்ட் ஆயிடுச்சிங்களா? அப்புறம் மறுபெயர் என்னென்ன, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சிறப்பு பெயர், சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்டு பாயிண்ட்டு, இது தமிழ் முதல் காப்பியம் ஃபோர்த்து பாயிண்ட்டு, அந்த மறுபெயர் சிறப்பு பெயர் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, இரட்டை காப்பியம் சிக்ஸ்த்து பாயிண்ட். அவ்வளோதான், ஆறே பாயிண்ட் தான் இது முடிஞ்சு போச்சு. எழுதிடுவீங்கள, ஆறு பாயிண்ட்டு. அந்த பாடல் வரிகளை வந்து பார்த்தோன்னா திங்கள், ஞாயிறு, மலை, அப்புறம் போற்றுதும். இது வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், அவ்வளோதான். ஏழு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு இந்த செயல் பகுதி. ஓகேங்களா? ஓகே, இந்த ஏழும் இப்போ ஏன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுனால தான். எடுத்ததுமே தான் நான் சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சரிங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். இது புக் பேக் பார்க்கலாமா? புக் பேக் எதாவது கொடுத்துருக்காங்களாண்டு. ஓகே, புக் பேக் பாருங்கள். இதையும் நம்ம முடிஞ்சால் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுக்கிறது நல்லது. கழுத்தில் சூடுவது தார். தார்னு என்ன அர்த்தம்னா மாலைன்னு அர்த்தம், அதை நோட் பண்ணி வச்சுங்க பக்கத்தில். தார்னா மாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கழுத்தில் சூடுவது என்னது, மாலை. இந்த இடத்துல தாருன்னு கொடுத்துருக்காங்க, தார் தான் நோட் பண்ணணும். ஓகேங்களா? கதிரவன், கதிரவன்னாலே என்ன சொல்லியிருந்தேன் நான், சூரியன் அல்லது ஞாயிறு. ஞாயிறுனாலும் சூரியனாலும் கதிரவனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்து வெண்குடை அப்படிங்கிறது வெண்மை ப்ளஸ் குடை. வெண்குடைங்கிறது வெண்மை ப்ளஸ் குடை. ஓகேங்களா? அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா? ஸோ கழுத்தில் சூடுவது தார், மாலை, கதிரவன், ஞாயிறு அல்லது சூரியன். சூரியன் கூட எழுதி வச்சுங்க. சூரியன், வெண்குடை அப்படிங்கிறது பிரித்து எழுதுனா வெண்மை ப்ளஸ் குடை, பொற்கோட்டு அப்படிங்கிறது பிரித்து எழுதுனா பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர்.
ஓகேவா? கொங்கு ப்ளஸ் அலர், கு ப்ளஸ் ஆ வந்து இந்த இடத்துல காவாக மாறிடும். ஓகேவா? கொங்கலர், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அவன் ப்ளஸ் அலிபோல், இன்னு ப்ளஸ் ஆ நாவாக மாறிடும். அப்போ அவன் அலிபோல் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வந்து கொங்கலர், புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு, மொத்தம் ஆறே ஆறு தான், இதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து பார்ட் 2 வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ பதில பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்டேருந்து உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.